அதான் அவ்வை பிராட்டி சொன்னான். இன்னைக்கு அதியமானுடைய அரண்மனையில் மிகப்பெரிய விருந்து. வயிறே நாலு வேளைக்கு சேர்த்து எடுத்துக்கோ, ரெண்டு நாளைக்கு சாப்பாடு உனக்கு கிடையாது அப்படின்னா கேட்க மாட்டேங்க. ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், இரு வேளைக்கு ஏழென்றாய் ஏழாய், என்னாலும் என்னோவு அறியாமல் படுத்துகின்ற இந்த வயிறோடு வாழ்வது அரிதுகான் அப்படிங்கிறான். அதே மாதிரி சோறு கண்ட இடம்லாம் சொர்க்கம்னு அந்த கிளவி இருக்க மாட்டான். ரொம்ப மானமுள்ளவர். ஒரு அம்மா கூப்பிட்டு வா பாட்டி சாப்பிடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாழை இலை போட்டு அதில் 10-20 காய்கறிகள் வச்சு சாதம் எல்லாம் தின்னு அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு உள்ளே போயிட்டான். இவளுக்கு ஆத்திரம் தாங்க முடியலை. காண கண் கூசுதே, கையெடுக்க நானுதே, என் எலும்பெல்லாம் நெக்குருகுதே, அன்பிலால் இட்ட அமுதுன்னா. அவ்வளவையும் சமைச்சு வச்சுட்டு எங்க நாய்க்கு கூட சாப்பாடை தட்டில் போட்டு வச்சுட்டு வா 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 அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிட சொன்னாதான் சாப்பிடும். அதுக்கு கூட ஒரு மரியாதை என்ன செய்யணும், அதை அழைத்து சாப்பிடுன்னு சொல்லணும். அப்படியே வச்சுட்டு போ அப்படின்ட்டு போயிட்டா அவன் எப்படி சாப்பிட்றது? அப்படிப்பட்ட மானம் உள்ளவா. இப்போ நம்ம வீட்லையுமே திருமணமாகி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு. சாயங்காலம் வேலை முடித்து வந்த உடனே ஏய் அம்மாட்ட போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்னா, இவன் விறுவிறுன்னு சமயக்கட்டுக்கு போனான். அம்மா அப்பா டீ கேட்குறாருமா அப்படின்னா, அந்த அம்மா நல்லா டீயை போட்டு ஆற்றி இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி தான் கொடுத்தாங்க. இந்த ஆள் அந்த டீயை வாங்கி இப்படி பார்த்தார். இந்த டீயை நாய் குடிக்குமாடா அப்படின்னாரு. இவன் சின்ன பையன் இல்லை, சும்மா இருக்க மாட்டான், விறு 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 ஓடி போயிட்டா சமயக்கட்டுக்கு. அம்மா அம்மா இந்த டீயை நாய் குடிக்குமான்னு கேட்காருமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு, 20 வருஷமா எந்த நாய் குடிச்சிச்சோ அந்த நாயவே குடிக்க சொல்லு அப்படின்ட்டார். உடனே அவர் வாங்கி இதையெல்லாம் போய் ஏண்டா அவட்ட சொன்னேன் கொண்டாடா அப்படின்னு வாங்கி குடிச்சுக்கிட்டார். இதுதான் குடும்பம், தாம்பத்தியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கருத்து வேற்றுமையில் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகளையும் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய எண்ணங்களை உருவாக்கிக்கிடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மனசு புதிய புதிய ஆடைகள் பொருள்களையெல்லாம் உருவாக்கிக்கிடுது, ஆனால் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்திட்டு புதுமையான எண்ணங்களை உருவாக்கிட மாட்டேங்க. ஒரு பேரறிஞன் சொல்கிறான், இன்றைக்கு நம்முடைய மருத்துவமனைகளில் அரசு பொது மருத்துவமனையில் வரக்கூடிய பொது நோயாளிகள் பிரிவை விட இந்த வழக்கு மன்றங்களில் இருக்கக்கூடிய வரதட்சணை வழக்குகளும் விவாகரத்து வழக்குகளும் அதிகமாக இருக்குதான். உடனே எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு சாந்தமாக ஒரு இடைவெளி விட்டு ஒரு 2-3 மாதம் அதை ஒரு சமாதானமாக இருந்து பிரிந்து அதை நினைந்து உடனே எடுத்தேன் கவுத்தேன், இன்றைக்கு வேண்டாம் வேண்டாம். மனிதருடைய மனங்கள் மிகவும் குறுகி விட்டது. அது இந்த செல்ஃபோன் வேறு வந்துருச்சா, அப்படியே ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். உப்பு இல்லை அப்படிங்கிறத அந்த முன்னாடியெல்லாம் வீட்டில் போய் தான் சாயங்காலம் போல் ஏமா சாதத்தில் உப்பு போடலையே அப்படின்னு சொல்லுவார். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபோனை போட்டு என்ன செஞ்ச அறிவில்லையே உனக்கு சாதத்தில் உப்பே இல்லை அப்படின்ட்டு வச்சுருவார். இதோட இவர் அதை மறந்துடுவார். அந்த அம்மா அதை மனசில் போட்டு நினச்சிக்கிட்டே இருந்து உடனே சண்டை. ஒரு விஷயத்தை ஆறப்போடுற சாயங்காலம் போனார்னா அதை இவரும் மறந்துடுவார். அந்த அம்மாவே கேட்கும், ஏங்க நானும் மத்தியானம் சாப்பிடும் போது பார்த்தேன் உப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் உடனே ரியாக்ஷன்ஸ். எதற்குமே ஒரு சாந்தமான ஒரு இடைவெளி காலம் என்ன செய்யணும், உடனே எடுத்தேன் கவித்தேன் என்ற ஒரு நிலைமை மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த சாப்பாடு போட்ட விஷயம் சொன்னேன் இல்லையா, கிழவி அடுத்து பசியோடு கப்பிய பசியோடு கடும்பசியாக என்ன செய்கிறா, ஒரு வயக்காட்டு வெளியில் வயல் வெளியில் போய்கிட்டு இருக்கா, அங்கே ஒரு களை கொத்திக்கிட்டு இருந்த கூப்பிட்டு என்ன பாட்டி இப்படி பசியோடு கிறக்கமாக போய்கிட்டு இருக்கேன்னு புளிச்ச மோரையும் கேப்ப கூளையும் கரைச்சி கொடுக்குறான். அதை அழகாக பாடிட்டு அதுக்கு ஒரு பாட்டும் பாடிட்டு போகிறான் மானமுள்ள தமிழ் வீராங்கனை. தானத்திலே சிறந்தது மிகப்பெரிய தானம் அன்னதானம்னு சொன்னோம். ஒரு ஏழை விவசாயி ஒரு ஊரில் இருந்தான். அவன் தொட்டதெல்லாம் சரியாக மாட்டேங்குது. முதன் முதல்ல விதைப்பட்டி எடுத்து போய் விதைச்சான் அப்படின்னா மழை பொழிவே இல்லை. இப்படி தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிச்சிட்டான். உடனே அவனுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, பக்கத்து ஊரில் ஒரு ஜோசியர் இருக்கார், ஒரு ஜாதகத்துக்கு 30 ரூபா தான் வாங்குறாரு,
நீ போய் அவற்றை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா, உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவன் என்ன செஞ்சான்னா, அந்த 30 ரூபாயை கொடுக்கக்கூட இவருக்கு அந்த சமயத்தில் காசு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு 30 ரூபாயை கடனை வாங்கிக்கிட்டு நடந்தே அந்த ஜோதிடரோட வீட்டுக்கு போகிறார். அந்த ஜோதிடர் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கிறார், சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த சாதக ஏட்டை புரட்டுவது இல்லை அப்படின்னு. இவன் போனதே 5 மணி, முன்னாடி இருந்த 4 ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு நீங்களாம் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டார். இவன் சொன்னான், எல்லாரும் போனப்புறம் அவன் மட்டும் ஒத்தையில் இருந்துக்கிட்டு சொன்னான், ஐயா நானே இன்றைக்கு ஒரு நாள் வேலையை போட்டு வந்திருக்கிறேன், நான் மிக வறியவன், இந்த நாளும் எனக்கு சம்பளம் போய் நாளைக்கும் உங்களை தேடி வந்தேன்னா அது என்னால் தாங்க முடியாதுயா, எப்படியாவது பார்த்து சொல்லிடுங்கண்ணா, வேண்டா வெறுப்பா, இப்படி ஜாதகத்தை புரட்டினார், நாளைக்கு இருந்தா வாடா அப்படின்ட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டார் அப்படின்ட்டு அந்த சாதகத்தை மடித்து அப்படியே கக்கத்தில் வச்சுக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு வந்தான். இவன் நடந்து வர 11 மணி ஆயிடுச்சு. வந்தவன் அசதியில் கதவை கூட சாத்திக்கிடாம வீட்டுக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருக்கான். நைட்டு 2-3 மணி இருக்கும், கதவை யாரோ தட்டுற மாதிரி கட்டுச்சு. ஒரு சன்னியாசி, ஏ சாப்பிட ஏதாவது வச்சுருக்கியாப்பான்னு கேட்டான். அப்போ தான் இவனுக்கு நினைவு வந்துச்சு, நம்மளும் சாப்பிடலை அப்படின்னு. உடனே அடுப்பாங்கடைக்கு போய் அந்த பானையில் இருக்க சாதத்தில் அது ஒரு மாதிரி இருக்கடான்னு தண்ணியை ஊற்றி ரெண்டு பேருமா பழைய சாதத்தை வச்சுக்கிட்டு ஒரு பட்டை மிளகா, நீயும் சாப்பிட்றான் நானும் சாப்பிட்றேன். இவன் எப்போ சாப்பிட்டான் கையை கூட கழுவாமல் அப்படியே தூங்கிட்டான். அந்த சன்னியாசி சாப்பிட்டுட்டு எப்போ வெளியில் போனாருன்னு ஒன்றும் தெரியலை. உறங்கி காலையில் எழுந்து, ஏன்னா அவர் தான் வர சொன்னார்ல, போய் என்னதான்னு கேட்டுட்டு போவோமே அப்படின்னு நடந்தே மறுபடியும் போகிறான். போன உடனே எல்லாரையும் விட்டுட்டு இவனை மட்டும் கையை பிடிச்சி விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே கூட்டு போய், ஏண்டா நான் சொன்ன ஜோசியம் யாருக்குமே இதுவரைக்கும் பிழைப்பு பிழையானதே இல்லையே, உனக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சே, எப்படா நீ இருக்க அப்படின்னு வீட்டை சாத்திட்டு கேட்குறான். என்ன சாமி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிய, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அப்போ என்னை பார்த்துட்டு நீ போன உடனே உன்னுடைய வாழ்வில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படிங்கிறார். நான் பாட்டுக்கு அசந்து போய் போனேன், போன உடனே வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டேன், 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் கதவை தட்டி சாப்பாடு எதாவது இருக்குமான்னு கேட்டேன், பழைய சாதத்தை நானும் சாப்பிட்டேன் அவருக்கும் கொடுத்துட்டு உறங்கி எழுந்திரிச்சிட்டு வாரேன், வேற ஒன்றும் நடக்கலை அப்படின்னு அவர் சொன்னாராம். உன்னை அறியாமலே நீ ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் செய்திருக்கிற, அதனால் உன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னானா. ஆகையினால தான் எல்லா கோயில்கள்லையும் அன்னதானம், அது ஒன்று தான் போதும் போதும், ரசத்தை 2 கரண்டி விட்டோன்னே போதும்யா போதும்யா அப்படின்மா. எங்கள் 100 ரூபா நோட்டாக கொடுங்க வாங்கிக்கிட்டே இருப்பான், போதும்னு சொல்ல மாட்டான். வயிறு நிரம்பிருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். அன்னதானம் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கும், அதை பெற்று செல்லக்கூடியவர்களும் மன திருப்தியோடு மகராச சோறு போட்டாயா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதை நினைத்து தான் எல்லா திருமண வைபவங்கள்லையும் சாப்பாடு போடுறது. அங்கே வரக்கூடிய யாருமே சோத்துக்கு அலைஞ்சவங்க கிடையாது, வந்தவங்க நல்லா சாப்பிட்டுட்டு மனதார மணமக்களை வாழ்த்திட்டு போகட்டும் என்பதற்காகத்தான் அந்த சாதம் போடப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய இந்த மண்ணுலகத்திலே செய்யக்கூடிய எல்லா விதமான பாவமும் புண்ணியமும் கணக்கிடப்படுகின்றன. நல்லது செய்தால் அது நல்ல விஷயங்களை தரும், அது தீமை செய்தால் தீமையை தரும். எப்படி இங்கே செய்யக்கூடிய காரியங்கள்னா நன்மையை செய்யும் தீமையை செய்யும் எப்படி உணர்வது? எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே ஒரு நன்மை செஞ்சால் அது எல்லா பிறவிக்கும் எப்படி வரும், இந்த எத்தனை எடுத்தாலும் ஆன்மா அழிவற்றது என்று கண்ணன் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறான். இந்த ஆன்மாவிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஜென்மாந்திரங்க அந்த பந்த பாசங்கள் நம்முடைய மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இவை ஆகாம விதிப்படி நம்முடைய பாவ புண்ணியங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ ஒரு மனுஷன் அப்படியே 10வதுல பாஸ் பண்ணணும்னு கும்பிடுறான், அடுத்து 12வது சேரணும்னு நினைக்கான், நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கான். வேலை கிடைக்காதுக்கு முன்னாடி நான் பஞ்சாபில் வேலைக்கு போனாலும் போவேன், காஷ்மீரில் வேணாலும் வேலைக்கு போட்டால் போவேன் அப்படின்னு சொல்கிறான். வேலை கிடைச்ச உடனே ஏங்க தமிழ்நாட்டுக்காவது வந்துடுறேனே அப்படிங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த உடனே சொந்த மாவட்டத்துக்குள்ளே வந்துடுவோம்
அப்படிங்கிறான், சொந்த மாவட்டத்துக்கு வந்தால் சொந்த ஊருக்கு வருவோம் அப்படிங்கிறான். இப்படி எல்லா விதமான நல்ல விஷயங்கள் வரும்போதெல்லாம் நான் தான் பண்ணேன், நான் படித்தேன் பாஸ் பண்ணேன், நான் தேர்வு எழுதுனேன் எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்பான். ஆனால் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சுன்னா கடவுளே என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டே அப்படின்னு.